காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். நீங்க ஜாக்கிரதையா இருங்க மேடம். ஒரு நிமிஷம் நில்லு. உன் மேல இருக்க கேஸுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கேன். ஏன் மேல அக்கறைப்பட்டு என்னோட கருவை காப்பாத்தின நீ எப்படி இன்னொரு பொண்ணோட கருவை கலைப்ப? இல்ல, உன்னை பார்த்தா குழந்தைய கொல்ற மாதிரி தெரியலையே, உண்மைய சொல்லு. நான் ஆரம்பத்துல இருந்தே உண்மையை மட்டும்தான் மேடம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அது பொய்ன்னு சொல்லி என்னை இப்படி குற்றவாளி ஆக்கிட்டாங்க. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லி என்ன ஆக போகுது சொல்லுங்க. உன் பேச்சில இருந்தே உன் மேல பொய் கேஸ் போட்டிருக்காங்க நல்லாவே தெரியுது. எனக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல. கோயில் ஹாஸ்பிட்டல்னு நிறைய அலைஞ்சதுக்கு அப்புறம் என் வயித்துல இப்பதான் குழந்தை உருவாயிருக்கு. அத காப்பாத்தி நீ எனக்கு கடவுளாவே ஆயிட்ட. உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்க கூடாது. நீ வெளியே போய் நல்லா இருக்கணும். உனக்கு என்ன உதவி வேணுமோ அத நான் செய்யறேன். சரியா? சரிமா, நீ செல்லுக்கு போ. மேடம், சப்போட்டா ஜூஸை விட ஆப்பிள் மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிடுங்க, குழந்தைக்கு நல்லது. வரேன். சரி. ரேவதியை கொஞ்சம் ரூம்க்கு வர சொல்லு. ஓகே மேடம். மேடம். என்ன ரேவதி, இலக்கியாக்கு ஃபோன் பண்ணா ரிங் போயிட்டே இருக்கு. அவ எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல மேடம், எனக்கு எதுவும் தெரியல. நானும் ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ண அவ ஃபோனை எடுக்கவே இல்லை மேடம். அப்படியா? ஒரு நல்ல நியூஸ் சொல்லணும், அதுக்கு தான் இலக்கியாக்கு கால் பண்ண. இருங்க, அவ ஹஸ்பண்ட கூப்பிட்டு பாக்குறேன். ஆ, சரிங்க மேடம். ஹலோ. நான் இலக்கிய வேலை பார்த்த ஸ்கூல் பிரின்சிபல் பேசுறேன். சொல்லுங்க மேடம். இலக்கியா எங்க போனா கௌதம்? ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற. அது வந்து அது இலக்கியா கேட்ட டீச்சர் வேலை இப்ப வேகன்சி ஆயிடுச்சு, அத சொல்லதான் கால் பண்ண. அவள வந்து டீச்சர் வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லுங்க. கௌதம் லைன்ல இருக்கீங்களா? கௌதம் சொல்லுங்க மேடம். வேலையில சேரத்துக்கு இன்னைக்கு நல்ல நாள். இலக்கியாவ வர சொல்றீங்களா? இல்ல மேடம், இப்ப இலக்கியாவால வர முடியாது. ஏ, என்னாச்சு? இலக்கியாவ அவள போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க மேடம். நீங்க என்ன சொல்றீங்க? இலக்கியாவ போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஐயோ மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? இலக்கியாவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சா? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு மேடம். மேடம் என்னன்னு சொல்லுங்க மேடம். கௌதம், நீங்க சொல்றது எனக்கு புரியல. எதுக்கு இலக்கியாவ அரெஸ்ட் பண்ணாங்க? அது வந்து மேடம், ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, மேடம் நான் இலக்கியாவோட ஹஸ்பண்ட். இலக்கியா அஞ்சலிக்கு எதிராக சதி பண்ணதுக்கு நாங்க ஆதாரம் வச்சிருக்கோம். இலக்கியா
இப்படித்தான் நடந்தது மேடம். மை காட், இலக்கியாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? என்னால நம்பவே முடியலையே. ஐயோ மேடம், என்ன மேடம், என்னாச்சு? சரி கௌதம், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இலக்கியாவுக்கு ஒண்ணு ஆகாது, அவ வெளியே வந்துருவா. ஆமா, எந்த ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? போரூர் ஸ்டேஷன் மேடம். நான் அப்புறம் பேசுறேன் மேடம். ஓகே, பாத்துக்கோங்க. ஓகே. சரி கௌதம், நான் வெச்சிடுறேன். சரிங்க மேடம். மேடம், ஏதோ இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணதா சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன மேடம், என்னாச்சு? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, சொல்லுங்க என்னாச்சு. அது கௌதமோட தம்பி வைஃப்க்கு இளநீர்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டான்னு இலக்கியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கடவுளே, நான் தானே மருந்து கலந்து அஞ்சலிக்கு கொடுத்தேன். இலக்கிய மாட்டிக்கிட்டாலே, இப்ப நான் என்ன செய்யறது? எப்படியாவது நான் இலக்கியாவை காப்பாத்தணுமே. மேடம், அவங்க கொடுத்திருக்க புகார் எல்லாம் போய் மேடம், இலக்கியாவுக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் போய் இலக்கியாவை பார்த்துட்டு வந்துடுறேன் மேடம். எனக்கும் பார்க்கணும்னு தான் தோணுது, ஆனா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆபீசர்ஸ் செக்கிங் வராங்க. நான் இங்க இருந்தே ஆகணும், இல்லனா நானும் கூட வந்துருவேன். இலக்கியாவை போரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்களாம். நீங்க போய் முதல்ல பார்த்து விசாரிச்சுட்டு வாங்க, நாம அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க மேடம், நான் வரேன். சரி. இலக்கியா, 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 இலக்கியாமா, ஏய் இங்க வா. இலக்கியா வா இங்க. யார் நீ, என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இலக்கியாவை கேக்குற மேடம்? அது வந்து மேடம், இலக்கியாவை எங்க மேடம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க மேடம். இலக்கியா இங்க இல்ல, கோர்ட்ல ஆஜர் பண்ணி ஜெயில போட்டாச்சு. என்ன சொல்ற நீ? ஆமா மேடம், அஞ்சலி கர்ப்பமா இருக்காளான்னு டெஸ்ட் பண்றதுக்காக நானும் இலக்கியாவும் சேர்ந்துதான் இதை பிளான் பண்ணோம். நான் தான் இளநீல அஞ்சலிக்கு மருந்து கலந்து கொடுத்த மேடம். என்ன இவ, எங்க இருந்தோ வந்து புதுசா ஒரு குழப்பத்தை உண்டு பண்ற? ஏய் என்ன உளர்ற, இலக்கியாதான் மருந்த கலந்து கொடுத்தான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ என்ன வந்து புது கதை சொல்ற? ஆமா, நீ என்ன அந்த கௌதமோடாளா? இலக்கியாவை வெளியே கொண்டு வரதுக்காக உன்னை செட் பண்ணி அனுப்பியிருக்கானா? மேடம், அப்படிலாம் இல்ல மேடம். சத்தியமா நான் தான் இளநீல மருந்து கலந்து கொடுத்த மேடம். மேடம், உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணி பாருங்க மேடம். நான் முக்காடு போட்டுக்கிட்டு இளநீல மருந்து கலந்தது தெரியும், நீங்க வேணும்னா ஒரு வாட்டி பாருங்களேன். நான் கஷ்டப்பட்டு இலக்கியாவ ஜெயில போட்டா இவ காப்பாத்திடுவா போல இருக்கே. விடக்கூடாது. ஏய், நீ சொல்ற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எதுவும் இல்ல, எதுக்கு போய் சொல்ற? யார் நீ? உனக்கும் இலக்கியாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ மேடம், நான் கௌதம் வீட்டுல சர்வெண்டா இருந்தேன். என் பேரு ரேவதி மேடம். அந்த அஞ்சலிக்கு எப்பவுமே இலக்கிய மேல பொறாம அவதான் வேணும்னே இலக்கிய மேல கேஸ் கொடுத்துருக்க மேடம். மேடம்,
இலக்கியா பாவம் மேடம், அவ அப்பாவி. நான் தான் மேடம் குற்றவாளி. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, இலக்கியாவ வெளியில விட்டுருங்க மேடம். யார்கிட்ட போய் சொல்ற? இலக்கியா தான் அக்யூஸ்ட்னு அவளை தப்பிக்க வைக்கிறதுக்கு உன்னை சரணடைய சொன்னாங்களா? ஐயோ மேடம், இல்ல மேடம், நான் வந்து சொல்றது கேளுங்க மேடம். இவ்வளவு வெளியே தெல்லுங்க. ஐயோ மேடம், அஞ்சலிக்கு மருந்து கலந்து கொடுத்தேன். சாரி கௌதம், உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். அன்னைக்கு உங்க சாயில் டெஸ்ட் எடுத்துட்டாலேன்னு கோவப்பட்டு அஞ்சலியோட கர்ப்ப வேஷத்தை கலைக்க நான் போட்டு திட்டோம். இன்னைக்கு உங்களை ரன வேதனை படுத்திட்டு இருக்க கௌதம். ஏன் இலக்கே அப்படி பண்ண? அஞ்சலி டெஸ்ட் பண்ண போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அப்பவே உன்னை தடுத்திருப்பேன். தனியா போய் மாட்டிக்கிட்டிய, எல்லாம் என்னால வந்தது. சாயில் டெஸ்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கு நீ அஞ்சலிய மன்னிச்சதுதான் காரணம்னு நான் உன்னை திட்டினதுதான் இன்னைக்கு நீ ஜெயில கிடக்குற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. அப்பவே அஞ்சலி விஷயத்துல தலையிடாதேன்னு சொன்னீங்க. நான் உங்க பேச்ச கேட்டிருக்கணும். இப்ப என்னால உங்களுக்கு தான் அவமானம். உனக்காக எத்தனை அவமானத்தை வேணாலும் நான் தாங்குவேன் இலக்கியா. நீ என்ன நினைச்சு கவலைப்படாத. பைரவியம்மா இதான் சாக்குன்னு உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு சதி பண்றாங்க. அந்த சதிய உடைச்சு உன்னை வெளியில எடுக்கலாம்னு பார்த்தா எல்லா கதவும் இப்படி அடைச்சிருக்க. இப்படியே கவலைப்பட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? போராடுறதுக்கு உடம்புல சத்து வேணாமா? சாப்பிடு. வேண்டாம் மேடம், எனக்காக கவலைப்பட்டு என் கௌதம் எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டாரு. அவர் சாப்பிடாம என்னாலையும் சாப்பிட முடியாது. செஞ்சு வச்சுட்டு என்ன நேரமானாலும் நீ எனக்காக காத்திருப்ப. அதுக்கப்புறம் தான் நீ சாப்பிடுவ. ஆனா இன்னைக்கு நான் உனக்காக காத்திருக்க. நீ எப்ப வரவன்னே எனக்கு தெரியல. வெளியில கொண்டு வரேன்னு ஏன் ஆண்டி கௌதம் கிட்ட சொன்னீங்க? வெளியே எடுக்கவா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை ஜெயில போட்டோம்? அஞ்சலி,
இதெல்லாம் ராஜதந்திரம். கௌதம் இலக்கியாவை விட்டு பிரியறேன்னு சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் அவ ஜெயில இருந்தா என்ன, வெளியில இருந்தா நமக்கு என்ன? இலக்கியா வெளியில வந்தா என் கர்ப்ப வேஷத்துக்கு சிக்கல் ஆயிடும். அப்புறம் நான் என்ன பண்றது? என்ன யோசிச்சுட்டு இருக்க ஆண்டி? உங்க புள்ள இலக்கியா விட்டு பிரிவார்னு நீங்க நம்புறீங்களா? அது நடக்கவே நடக்காது. நடக்கும், இந்த பைரவி நடத்தி காட்டுவா. இன்ஸ்பெக்டர், அந்த ஜெயில் பறவை எப்படி இருக்கா? கூடிய சீக்கிரம் பறவை பறந்துடும் போல இருக்கே. என்ன சொல்றீங்க? யாரோ ஒருத்தி திடீர்னு ஸ்டேஷனுக்கு வந்து இலக்கிய எந்த தப்போ செய்யல, நான் தான் அஞ்சலிக்கு மருந்து கொடுத்தேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றா. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? யார் அவ? உங்க வீட்ல வேலை பார்த்தவளாமே. வேலை யார் இது? அவ எப்படி இருப்பா? அவ பேர் என்ன? காணாம போனவ திடீர்னு எப்படி இங்க வந்தா? எப்படி வந்தா, ஏன் வந்தா, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு இப்ப டைம் இல்ல. அந்த ரேவதி கோர்ட்ல வந்து உளறனா நம்ம மொத்த பிளானும் நாசமா போயிடும். அப்புறம் இலக்கியா ஈஸியா வெளியே வந்துருவா. இல்ல இல்ல மேடம், மேடம் அது மட்டும் நடக்கவே கூடாது. இலக்கியாவை ஜெயில போட்டது போட்டதுதான், அவ வெளியே வரவே கூடாது. அப்ப முதல்ல அந்த ரேவதி வாய அடைங்க. ரேவதி ஸ்டேஷனுக்கு வந்தவள ஓடின்னு அடிச்சு துரத்து விட்டுட்டேன். அவ நேரா போய் மேலதிகாரிய பாத்துட்டான்னு வைங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க, திடீர்னு எவ்வளவு ஒருத்தி நான் தான் குற்றவாளின்னு சொன்னா கோர்ட்ல எப்படி எடுப்படும்? இலக்கியா தான் குற்றவாளிங்கிறதுக்கு நம்ம கிட்ட தான் வீடியோ ஆதாரம் இருக்குல்ல, அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை? அந்த வீடியோல முக்காடு போட்டுட்டு இருக்க பொம்பளை நான் தானே சொல்றேன் மேடம். கோயில் சர்க்கிள்ல வேற ஏதாவது வீடியோ கேப்சர் பண்ணி அத கோட் செக் பண்ணா ரேவதி இளநீர்ல மருந்த கடந்து அஞ்சலுக்கு கொடுத்தது ப்ரூ ஆயிடுமே. அப்ப ரேவதி குற்றவாளி, இலக்கிய நிரபராதின்னு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். நோ நோ, அத மட்டும் சொல்லாதீங்க. இலக்கியா தான் குற்றவாளி, அவ மேலதான் முழு பழியும் விழணும். நீங்க சீக்கிரம் இலக்கியாக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி செய்யுங்க. ரேவதியை நான் பாத்துக்கிறேன். அஞ்சலி, ஓகே தேங்க்யூ மேடம், வரேன். ரேவதி ஆண்டி, அப்போ இலக்கிய ரேவதி கூட்டு போட்டுதான் எனக்கு எதிராக வேலை பார்த்திருக்காங்களா? ஆண்டி, ரேவதி இந்த கேஸ்க்குள்ள வந்தா இலக்கிய தப்பிச்சிருவா. ஏதாவது செய்யணும். அந்த ரேவதி எங்க இருப்பான்னு தெரியலையே, அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ தீவிரப்படுத்திட்டோம், அதுக்குள்ள கௌதம் கிட்ட இருந்து இலக்கியாவை பிரிக்கிறதுக்கு நான் பிளான் பண்றேன். என்ன பிளான் ஆண்டி? இப்பவே ஒருத்தரை போய் பார்க்க போறோம், அவங்கள வச்சு கௌதமியும் இலக்கியாவையும் நான் பிரிக்கிறேன். ஆண்டி, எனக்கு இலக்கிய மயக்க மருந்து கொடுத்து இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துதான் என் கர்ப்பத்தை கலைக்க பார்த்தா. கௌதம் கிட்ட இலக்கியாவை விட்டு விலகு, கேஸ வாபஸ் வாங்குறோம் சொன்னதுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் சொன்னான்ல. இப்ப இந்த டாக்டரை வச்சு கௌதம நம்ம வழி கொண்டு வருவோம். போ.
எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்க. இனிமே நீ நல்லா இருக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.